நீங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லா இருக்கு. உங்க திறமையை நீங்க வந்து இன்னும் நிறைய நடிச்சு உங்க திறமையை காட்டுங்க, வெளிப்படுத்துங்கன்னு சொல்லிருக்காரு. ஒழுங்கா வந்திருக்கு இது வரைக்கும். சும்மா ஸ்மைலிஸ் அது மாதிரி தான் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக ஆசை இல்லை. இது எதிர்நீச்சல் நாடகம் எடுத்துகிட்டு இருக்காருல்ல சார், மிஸ்டர் திருச்செல்வன் டைரக்டர் சார், அவர் வந்து ஏதாவது ஒரு நாடகத்தில் ஏதோ ஒரு வேலை ஸ்க்ரீன்லேயே காட்டலாம் கூட போடலாமா, அதை எடுத்துருவோமா, சார் எடுத்துருவோமா, இது எடுத்துருவோமா, அதை எடுத்துருவோமான்னு கேட்டால் கூட நான் போயிடுவேன், கண்டிப்பாக போயிடுவோம். கூட்டாரணும். நான் ரொம்ப ஃபேன் அவருக்கு. கோலங்கல் நாடகத்துலேருந்து அதில் வந்து தொல்சுன்னு ஒரு கேரக்டர் நடித்தார். அவர் சூப்பர் கேரக்டர். அது பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப அப்படியே தேவயானி மேடம் கூட ரொம்ப பாண்டிங் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப ரொம்ப வசதி காட்டியிருப்பாங்க அதில். ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு நல்ல கூப்பிட்டாலும் கூப்பிட்டு வரப்படுது, நல்ல இடத்துல சைலன் சொல்லுது. அப்படியா? ஆமா, நஜமாலுமே சொல்லுது. வாய் முகத்தை மட்டும் வச்சுக்கோப்பா. அவர் வீட்டுக்கு கூட்டுற வேலை கூப்பிட்டா கூட போயிட்டு போட்டுருக்கு. லெட்டின் கூட கழுவான். நான் அவர் திருச்செல்வன் சார் கூப்பிட்டாருன்னா அந்த அளவுக்கு நான் கோலங்கல் அப்பிலேருந்து ஃபேனு. தொழிற்சி கேரக்டர் மறக்கவே முடியாது. அதனால அவங்க தீபா மேடம் அந்த கேரக்டர் நடிச்சது உண்மையிலே கிரேட். அந்த நடக்கும். இப்போ பத்தாயிரத்துக்கு நம்மளாம் வந்து பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் மாதிரி நம்ம ஊரில் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். இவர் அதுக்கு தகுந்த மாதிரியே சீரியல் எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்களாம் பயங்கர ஃபேனுங்க எதிர்நீச்சல் நடக்கிறதுக்கு. எங்கள் அப்பாவுக்குலாம் அப்படியே உயிர். எதிர்நீச்சலை ஜீவானந்தம் யார் 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 யாருன்னு அந்த சர்ப்ரைஸ் காணும். ஆனால் நான் கெஸ்ட் பண்ண சத்தியமாக நான் கெஸ்ட் பண்ண சார். ஜீவானந்தம் உண்மையிலே சத்தியமான கெஸ்ட் பண்ணி என்ன நினைச்சான்னு எனக்கு காட் பிரான்ஸாக நான் கெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பில்டப் கொடுக்குறப்ப நம்மளை வந்து அவ்வளோ யாரா யாரா யாரான்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. கரெக்டாக டேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். அதே மாதிரி அப்படியே சிம்பிளாக டிஷர்ட்டில் வந்தார் பாரு. நான் அப்படியே தொடர்ந்து நான் எப்படி கெஸ்ட் பண்ணனா, இவர் டைரக்டர் ரவிக்குமார் சார் இருக்கார்ல, மோஸ்ட்லி அவர் படத்துல எல்லாமே ஒரு ஒரு சீன்ல வந்துருவாரு. அது மாதிரி இவர் கோலங்கல் நடத்துல வந்தாரா தொழில் கேரக்டர்ல, அதனால இந்த நடத்துல வருந்துருவாருன்னு எனக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. கோலங்கல்லே வந்தாரு அவரு. வரல இதுல நான் எதிர்பார்த்தேன். இதுல எதிர்பார்த்தேன் ரொம்ப. இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கொடுத்தப்ப நான் இவரா தான் இருக்கணும் யோசிச்சேன். அது எப்படி இருக்காரு கெட்டப்பல ஆளு முதல்ல இருக்கிற அப்ப இருந்தது. அப்ப இருந்தது ஒரு யங் ஏஜ். அதுல டோட்டலா காஸ்ட்யூம் எல்லாமே அந்த காலத்து இது. இப்ப வந்து அப்படியே டிஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்காரு. இந்த மாதிரி காலர் இல்லாம டிஷர்ட்டு நல்லா இருக்கு. எனக்கு அவரை பார்த்தாலே போதும் ஸ்கிரீன்ல. அவரை பார்த்தா நம்ம ஊர்ல ஒருத்தர் சொன்னா நீ திட்டுவேன். நான் இந்த வீடியோவில் அவர் சொல்ல விரும்பல. எனக்கு பிடிக்காதுதான் எனக்கு அவரை. ஆனால் இருந்தாலும் எனக்கு அவரை பார்த்தா எனக்கு அவரை ஞாபகம் இருக்கும். ஆமாம், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பர்சன் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இவர் ஏதோ ஒரு அவர் பேசுறது ஏதோ ஒரு விஷயம் மூக்கம் ஹேர் ஸ்டைல் ஏதோ ஒன்று அவரை மாதிரி எனக்கு தோணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.